Hi friends, morning to evening routine vlog da iniki paaka poringa. So mini vlog ah paakalam. Kaalaiye konju lazy ah irundhanaala kaala vela mudichidum appadi kitchen ah potu naan poi paduthiten konju neram. Modhu naal vaangittu vanda vegetables appadi cover oda hubby vandu fridge la vechitaanga. Ellathiyum iniki naan ipa eduthu ellathiyum box la separate ah pirichi ellathiyum correct ah vandu store pannikittiruken. இந்த மாதிரி ஸ்டோர் பண்றதுனால வெஜிடபிள் எனக்கு லாங் டேஸ் வர மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு டைம் பார்த்தா ஹபி வர டைம் ஆயிடுச்சு. அச்சிச்சோ அப்படின்னு சொல்லிட்டு சாம்பார் எங்க வச்சுட்டு பக்கத்துல வந்து மசாலா முட்டை ரெடி பண்ணிட்டு அப்பளம் வறுக்க வேற ஒரு கடாய் எடுக்கணுமா சொல்லிட்டு தாளிச்ச பாத்திரத்திலேயே அப்பளத்தையும் வறுத்து எடுத்து ஹபிக்கும் சாப்பாடு வச்சு கொடுத்துட்டேன். அதோட வந்து கிச்சனையும் கிளீன் பண்ணிட்டு இருந்த பாத்திரத்தையும் கழுவி வச்சுட்டேன். இதோட என்னோட லஞ்ச் ருட்டீன் முடிஞ்சது. குட்டியும் வந்துட்டான். அதுக்கப்புறம் அவனுக்கு சாப்பாடு வச்சு கொடுத்துட்டு அவங்க கூட கொஞ்ச நேரம் போல டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதோட வந்து வியாழக்கிழமை ராவ் அப்படிங்கறனால வீட்டை நல்லா துடைச்சிட்டு ஒரு பத்தியும் ஏத்தி வச்சுட்டு இங்க நான் தீ போட்டு குடிக்க போறேன். ஹபி வரது கொஞ்சம் டைம் ஆகும்னு சொன்னதுனால இந்த சைடில் வந்து சகில் குட்டி பார்த்தீங்கன்னா நல்லா விளையாடிட்டு இருந்தான். துணி துவச்சி அதையும் காய போட்டாச்சு. ஹபி வந்தவொன்னே அவங்க கூட கொஞ்சம் வெளில போனேன். எங்கே நீ நடந்து போகிற, இதை எடுத்துக்கிட்டு போ சொல்லி கையில் கொடுத்துட்டாங்க. அதையும் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நாளைக்கு வந்து பீஃப் பிரியாணி செய்யலான்ட்டு பீஃப் பிரியாணி கால் ஆட்டுக்கால் அப்புறம் வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். இங்கே வந்து கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா வாங்கினதுமே இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்குது. இந்த கருவேப்பிலையை அலசி எடுத்து நம்ம ஒரு பக்குவமாக உலர்த்தி ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா தாளிக்கும் போது சலசலப்பு இல்லாமல் யூஸ் பண்ணலாம். இந்த மினி விளாக் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. பாய்.